தம்பியில் இந்த மகன்கிட்ட வித்துடல் விதைக்கப்பட்டார். அது அந்த வித்துடல் அந்த இடத்தங்களுக்கு எதுவுமே செய்ய நம்மளுக்கு ஒரு விளக்கே தெரியாது. இராணுவம் பிடிச்சி அதுக்குள்ளே இராணுவம் கிரிக்கெட் விளையாடுறாங்க, தோட்டம் செஞ்சுருக்குறாங்க. மற்றது எங்களுக்கு அதை பார்த்து கொண்டு போய் தீபமே தேராது. அந்த நிலைமையில தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறோன்ற ஒரு முடிவெடுத்த நாங்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளை கூப்பிட நாங்கள் ஒரு சிலர் வந்தால் ஒரு சிலர் வர இல்லை. ஏன்னா நாங்கள் மூன்று பேர் உண்ணாவிரதம் இருக்கிற முடிவு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் சாகுமரையும் நாங்கள் அது தீர்வு வராடி சாகுமரையும் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தே தீர்வோம். ஏன்னா எங்களை பிள்ளைகளுக்கு விடுவிக்கணும் அந்த லட்சியத்தினால் நாங்கள் இந்த வரையும் இருக்கிறோம். எல்லா அரசியல்வாதிகளும் ஒத்து வந்து எங்களோட 7ஆம் தேதி அந்த ஒற்றுமையை கதைச்சி எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு எடுத்து தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சாகுமரையும் உண்ணாவிரதம் நாங்கள் எந்த மாற்றமும் இல்லை. வருஷம் முதல் இயக்கம் இருக்கும்போது நான் வந்து விளக்கேற்றினேன். இப்போது விளக்கேற்ற முடியாது, சரியான வேதனையாக உள்ளது. இலங்கை இராணுவம் அதன் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காரணத்தினால் அந்த இடத்தை மீட்டுத்தர கூறி அரசியல்வாதிகளூடாக வரும் 7ஆம் தேதி ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. அதன் மூலமாக அவர்கள் தீர்வை பெற்று தராத தருணத்தில் நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாவது அந்த இடத்தை மீட்பேன் என்று உறுதியாக உறுதிமொழி கூறுகிறேன்.